ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறாங்க தான். டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு எப்போ எந்த டவுட் வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சார் என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஏற்கனவே ரேங்க் வந்துருச்சு, இன்னொரு ரேங்க் எங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதாவது நம்ம எப்பயுமே என்ன பண்ண மாட்டோம்னு சொல்லுவோம், அடுத்தவங்க நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். நமக்கு ரேங்க் வந்துருச்சு, நமக்கு என்னன்னு சொல்லுவோம், கம்யூனிட்டி ரேங்க் வந்துருச்சு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் எத்தனையோ பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎஃப்சி சென்டருக்கும் வீட்டுக்கும், டிஎஃப்சி சென்டருக்கும் ஸ்கூலுக்கும், டிஎஃப்சி சென்டருக்கும் அதாவது தகவல் பெறக்கூடிய விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இங்கே என்ன பண்ணுறாங்க, அலைஞ்சிட்டு இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு ரேங்க் லிஸ்டே வராம இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, டிஎஃப் சென்டருக்கும் இங்கே எங்கே என்ன அலைஞ்சிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணோம் சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் கேட்கல. நிறைய பேர் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கும் நிறைய பேருக்கு ரேங்க் வந்திருக்கும், ஆனால் சில பேர் அதில் மாட்டிக்கிட்டாங்க. சரியா, அப்போ நிறைய பேருக்கு இன்எலிஜிபிள் வந்துச்சு, கேட்டால் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி வந்திருக்கு. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனில் வந்த பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா பேத்துக்கும் ஜென்ரலில் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு, ஆனால் 7.5 ரேங்க் லிஸ்ட் வரல. அவங்க பேர் வந்து 7.5, அதாவது ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க 6th to 12th வரைக்கும், அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரல. சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு எப்பயுமே ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் வரும், கம்யூனிட்டி ரேங்க் வராது ஓசியில் வரவங்களுக்கு. ஆனால் சில பேத்துக்கு பிசியில் வரவங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வராமல் இருக்குது, அதாவது ஜென்ரல் ரேங்க் இருக்குது ஆனால் கம்யூனிட்டி ரேங்க் வரல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அப்போ அப்டேட்டட் ரேங்க் லிஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அப்டேட்டட் ரேங்க் லிஸ்ட் வரும். சரியா, அப்டேட்டட் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, அதாவது 30th தேதிக்கு அப்புறம் நமக்கு அப்டேட்டட் ரேங்க் லிஸ்ட் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அப்டேட்டட் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளோட ரேங்க் வந்து கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ரேங்க்கு பக்கத்தில் இன்னொரு பையன் உள்ளே வராரு, இப்போ இன்எலிஜிபிள் அப்படிங்கிற இருக்கிற பையன் வந்து இப்போ உள்ளே வராரு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து 40001 அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ 40002 அப்படிங்கிற பிளேஸில் ஒருத்தர் உள்ளே வரணும். சரியா, இன்எலிஜிபிள் அப்படிங்கிறவர் வந்து தேவையான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து நான் எலிஜிபிளான கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லி டிஎஃப்சி சென்டரில் ப்ரூவ் பண்ணிவிட்டு அவர் உள்ளே வராரு அப்படின்னா 40002 அப்படிங்கிற ரேங்க்குக்கு உள்ளே வரணும். அப்போ புதுசாக ஒரு 40002 போட்டோம் அப்படின்னா எல்லா பேத்துக்குமே என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரீசன். சரியா, அப்படி இல்லை எல்லா பேத்துக்குமே சேஞ்ச் ஆக விடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே இப்படி நடந்திருக்கு. இப்போ 40001 ஏற்கனவே இருக்கிறனால 40001 ஏ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலான்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி 40001 ஏன்னு சொல்லி கொடுத்துட்டா மற்ற யாருக்கும் ரேங்க் லிஸ்ட் மாறாது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. அதனால 40001 ஏ இல்லாட்டி ஏதாவது ஒரு ரேங்க், இப்போ 600 ஏ, 600 அதாவது 700 ஏ, இந்த மாதிரி நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா ரேங்க் வந்து வர்றதுக்கு அப்டேட்டட் ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30th தேதிக்கு அப்புறம் இன்னொரு ரேங்க் லிஸ்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மேபி என்னவெல்லாம் மாறலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்டுக்கும் ரேங்க் வந்து, அதாவது ரேங்க் வந்து அவங்களுக்கு ஜென்ரலில் இருக்குது ஆனால் 7.5 ரிசர்வேஷனில் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்குலாம் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டிஎஃப்சி சென்டரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு அவங்க எல்லா பேருமே எலிஜிபிள் ஆகிட்டாங்க, அவங்க வைக்கிற குறைகளை வந்து என்ன நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க திரும்ப உள்ள ரேங்க் லிஸ்ட்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் 30th தேதிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.